ஒர்க்ல ஆர் பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணும்னா அதுக்கு ஒர்க் ஆர் பிசினஸ் பின்னாடி வெறி கொண்டு அதை நாம துரத்தணும், அப்பதான் நாம நினைக்கிறது கிடைக்கும். பாடியில மசில்ஸ் வரணும்னா இதுக்கும் வெறி கொண்டு நாம ஒரு ஒர்க் போடணும், அப்பதான் நமக்கு அது கிடைக்கும். அப்ப பாலாஜி, இதே லாஜிக்கோட பார்த்தா ஒரு ஆண் ஒரு விமனோட லாங் டேர்ம்ல ரிலேஷன்ஷிப்ல ஆர் மேரேஜ் லைஃப்ல இருக்கணும்னு நினைச்சா, அப்ப முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கும் ஒரு ஆண் ஒரு விமனை வெறி கொண்டு துரத்தி ஐ எஃபோர்ட்ஸ் போடணும் தானே, அப்போதானே இதுவும் ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, வெல் டேட்டிங் மேரேஜ்னு ஒரு விமனோட ஆன் லாங் டேர்முக்கு இருக்க சிச்சுவேஷன் வரப்ப கதையே வேற. ஒரு கோல் ஆர் கனவு ஜெயிக்க டிஃபரண்ட் அப்ரோச் என்றது தேவை. ஒரு விமனை ஜெயிச்சு ஒரு ஆன் ரிலேஷன்ஷிப்ல அவங்கள லாங் டேர்முக்கு வச்சுக்க இதுக்கு இன்னொரு டைப் ஆஃப் டிஃபரண்ட் அப்ரோச் என்றது தேவை. ஆப்வியஸ்லி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஒரு ஆன் தான் ஒரு விமனை துரத்தி ஐ எஃபோர்ட்ஸ் போடணும், பட் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த பிறகும் இப்போ அந்த ஆன் தன் விமனை துரத்திட்டு ஐ எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இருந்தா, ப்ரோ கொஞ்ச நாள்ல ஷி வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஷி வில் ரன் ஃப்ரம் யூ, பிகாஸ் விமனுக்கு சப்கான்ஷியஸ்லி லவ் ஓகே ஆன பிறகு ஆர் மேரேஜ் ஆன பிறகு தன்னுடைய ஆணை அவங்க துரத்துதான் அவங்களுக்கு அவங்களை அறியாம பிடிக்கும். அதே தன்னுடைய ஆண் அவங்கள துரத்துறதுன்றது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல விமன் சப்கான்சியஸ்க்கு பிடிக்காது, அந்த ஆண் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் லெவல அவங்களுக்கு இது குறைச்சு விடும். பாலாஜி அப்படிலாம் இல்லையே, என் ஆள் வேற, மத்த பொண்ணுங்க மாதிரிலாம் என் ஆள் இல்லைன்னு சில ஆண்கள் சொன்னா மயக்கத்துல இருக்க ப்ரோ, வேக்கப் அண்ட் புரிஞ்சுக்கோ, எல்லா விமனுடைய பயாலஜி அண்ட் அவங்க யோசிக்கிற விதமும் சேம் தான். ஒரு ஆண் தன் விமனை எப்படி பழக்கி விடுறானோ அதன்படிதான் அந்த விமன் தன் ஆண் கிட்ட நடந்துப்பாங்க. எந்த ஒரு விமனும் நீ நினைச்சிட்டு இருக்கபடி ஸ்பெஷல்லா இல்ல. பழக்கி விடுறதுன்னு ஒண்ணு சொன்னல, இங்கதான் மோஸ்ட் ஆண்கள் தப்பு பண்ணுவாங்க. இதனாலதான் மோஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருக்கும், போக போக அந்த விமனுக்கு தன் ஆண் மேல இன்ட்ரெஸ்ட் போயிடும். இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட்ல சொன்னல, ரிலேஷன்ஷிப்குள்ள போயும் சில ஆண்கள் அவங்க விமனை துரத்திட்டு விமன் சப்கான்சியஸ்ல அவங்கள பத்தின இன்ட்ரெஸ்ட் லெவல குறைச்சுப்பாங்கன்னு. இதே மாதிரி ஆண்கள் லவ் லைஃப்ல ஆர் மேரேஜ் லைஃப்ல இருக்கப்ப ஆர் ஒரு விமனை இம்ப்ரெஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கப்ப பண்ற ரெண்டு இம்பார்ட்டன்ட் தவிர்க்க வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்ன, அது எப்படி பண்ணாம இருக்கலாம்னு டீடைல்டா நான் சொல்ல போறேன். பல பேர் பட்டு புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம், இப்ப இல்லைனாலும் ஃபியூச்சர்ல நிச்சயம் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். அண்ட் டிஸ்க்ளைமரா ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த வீடியோல நான் சொல்ற எதுவும் படத்துல காட்டுற ஃபேண்டசி லவ் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்ல இருக்கும். சோ ஓபன் மைண்டடோட வீடியோவை பாருங்க. நான் இப்ப சொல்ல போறதுதான் ரியாலிட்டி. ஆண்கள் விமனோட பழகுறப்ப பண்ற முதல் மிஸ்டேக் ஹேவிங் டீப் கான்வர்சேஷன் வித் விமன். மோஸ்ட் ஆண்கள் லவ் ஆர் மேரேஜ் லைஃப்குள்ள போயிட்டா போதும், அவங்க லைஃப் பத்தின ஏ டு செட் லவ் ஆர் மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆன கொஞ்சம் மாசத்திலேயே கம்ப்ளீட்டா இதுதான் நான் தன்னுடைய விமன் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆக்சுவலி இது அந்த ஆணை பத்தின இன்ட்ரெஸ்ட் லெவல விமன் மைண்ட்ல குறைச்சு விடும். பிகாஸ் ஒரு விமனுக்கு தன் ஆணை பத்தி அவங்க மைண்ட்ல மர்மம் இருந்துட்டே இருக்கணும். என் ஆணை நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், அவனை பத்தி எனக்கு தெரியாம ஏதோ இருக்குன்ற மர்மம் ஃபீல் தான் விமனுக்கு சப்கான்சியஸ்லி பிடிக்கும். கிட்டத்தட்ட அழுக்கு படிஞ்ச கண்ணாடி முன்னாடி உங்க முகத்தை பார்த்தா எப்படி தெரிஞ்சும் தெரியாம ஸ்மோக்கியா உங்க முகம் கண்ணாடியில தெரியும், அது மாதிரி தான் விமனுடைய சப்கான்சியஸ்ல ஒரு ஆணுடைய இமேஜ் இருக்கணும். என் ஆணை பத்தி எனக்கு நல்லா தெரியும், பட் முழுசா எனக்கு என்னுடைய ஆணை பத்தி தெரியாதுன்ற ஃபீல விமனுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு ஆண். இன்னும் தெளிவா இதை நான் சொல்லணும்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ் லைஃப்குள்ள போறப்ப ஆண்கள் இதை மைண்ட்ல ஏத்துங்க. ஒரு 3 மணி நேரத்தை படத்தை பார்க்கணும்னு உட்காந்தா 10 நிமிஷத்துல இதான் நீ பார்க்க போற படத்தோட முழு கதை, இதான் கிளைமேக்ஸ். இப்படி யாருன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டா அந்த 3 மணி நேரம் படத்தை உட்காந்து பார்க்க இன்ட்ரெஸ்ட் வருமா உங்களுக்கு? நிச்சயம் வராது இல்லையா? அது மாதிரி தான் விமன் மைண்டுக்கும் ஃபீல் ஆகும் முதல் சில மாசங்கள்ல 6 வருஷத்திலேயே தன்னுடைய ஆணை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கும் போது. சோ லாங் டேர்முக்கு கொஞ்சம் கொஞ்சமா விமன் தன் ஆணை தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணணும். கிட்டத்தட்ட 10-20 வருஷம் உட்காந்து ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தின ஒரு புக்கை படிக்கிற ஃபீல ஒரு விமனுக்கு தன் ஆண் தரணும். இதை பிராக்டிகலி ஒரு ஆண் எப்படி செயல்படுத்துறதுன்னு தெளிவா சொல்றேன். நிறைய ஆண்கள் தன் விமன்ட்ட தன்னையே அறியாம லவ் மயக்கத்துல உட்காந்து லைஃப பத்தி பேசுறது, ஆர் வாழ்க்கையில நான் இதை தான் அடைய நினைக்கிறேன், என் லட்சியம் இதான்னு உட்காந்து இது மாதிரி விஷயங்களை டீப் அண்ட் டீடைல்டா பேசிட்டு இருப்பாங்க. பட் ப்ரோ, இது மாதிரி டாபிக்ஸ அடிக்கடி உங்க விமன்ட்ட பேசுறதுன்றது உங்க மேல இருக்க அட்ராக்ஷனை விமன் சப்கான்சியஸ்ல குறைக்கும். இது ஏன்னு சொல்லிடுறேன், பிகாஸ் லைஃப் அண்ட் கோல்ஸ் இது ரெண்டுமே ஹெவி டாபிக்ஸ். இந்த ரெண்டு டாபிக்ஸையும் டிஸ்கஸ் பண்ணணும்னா லாஜிக் மைண்ட் வச்சு நிறைய யோசிக்கணும். பட் ஆக்சுவலி லவ்ன்ற கான்செப்டே ஃபேண்டசி மாதிரி, இதுக்கு லாஜிக்லாம் தேவையில்லை. ஸோ லவ்ன்ற கான்செப்ட்ல ஒரு ஆண் இன்னொரு ஜெண்டர் கூட இருக்கான்னா அந்த ரெண்டு பேருக்கும் இடையில மேக்சிமம் லாஜிக்கே வரக்கூடாது, ஃபேண்டசி தான் நிறைய இருக்கணும். அண்ட் விமன் மைண்ட் எப்பவுமே லாஜிக் இல்லாத ஃபேண்டசி விஷயத்துக்கு தான் டீப் டவுன் அவங்கள அறியாம அட்ராக்ட் ஆகும். ஃபேண்டசில என்னன்னா, பா இவன் கூட இருந்தா நேரம் போறதே தெரியல, இவன் கூட இருந்தா நான் ஹாப்பியா இருக்க என்ன அறியாமன்னு ஒரு ஃபீல் வரும்ல, அதை இன்னொருத்தர் ஒருத்தருக்கு தரது தான் ஃபேண்டசி. ஸோ ஒரு ஆண் லாஜிக் இல்லாத ஃபேண்டசிய தன் விமனுக்கு கொடுக்கற இடத்துல அவன் இருக்கணும், அப்பதான் அந்த விமன் அந்த ஆண் மேல அடிக்ட் ஆகுவாங்க,
லாங் டேர்முக்கு. இதையும் எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்ப லாஜிக்கே இல்லாம அண்ட் ஒரு ஆண் அவனை பத்தி எப்படி ஒரு விமன்ட்ட பேசணும் அண்ட் அதே சமயத்துல எப்படி அவன் அவனை பத்தி முழுசா சொல்லிராம அவனை பத்தி மிஸ்ட்ரி ஆர் மர்மத்தையும் சேம் டைம்ல மெயின்டைன் பண்றதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பேசிக் அண்ட் சப்ப டாபிக் எடுத்துக்கோங்க, அதை பத்தி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு லாஜிக்கே இல்லாம கண்டபடி பேசுங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு விமன்ட்ட நான் மட்டன் பிரியாணிய பத்தி 30 நிமிஷத்துக்கு பேசியிருக்கேன். ஹுக்டா நான் பேசினதை அந்த விமனும் கேட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. அப்படி என்ன பேசினா, மந்த்லி டுவைஸ் ஆச்சும் நான் மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன். மட்டன் பிரியாணியில இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பவுமே மட்டன் பிரியாணியில அதிக மசாலா போட்டு காரமா இருந்தா பிடிக்கும். பிகாஸ் எனக்கு ஸ்பைசி சாப்பாடுனா உயிர். இப்படிதான் பேசிட்டு இருந்தேன். இப்ப நான் பேசினதை நல்லா கவனிச்சு இருந்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் அதுல இருந்திருக்கும். ஒன்னு லாஜிக்கே இருந்திருக்காது, குழந்தைத்தனமா சப்ப டாபிக்கா இருந்திருக்கும் நான் பேசினது. ரெண்டு, எனக்கு இதை செஞ்சா பிடிக்கும், நான் எப்பவுமே இது மாதிரி தான் பண்ணுவேன்னு என்ன சுத்தி அந்த டாபிக் இருந்திருக்கும். சோ விமன்ட்ட ஒரு ஆண் லாஜிக்கே இல்லாத இது மாதிரி டாபிக்ஸ் இப்படி எனக்கு இது பிடிக்கும் எனக்கு அது பிடிக்கும்னு பேசும்போது இது மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் விமன் மைண்ட லாஜிக்க வச்சு யோசிக்க வைக்காது. அண்ட் அந்த டாபிக்ஸும் உங்களை சுத்தி மட்டும் பேசுற டாபிக்கா இருக்கிறதுனால அந்த விமன் உங்க உலகத்துக்குள்ள அட்ராக்ட் ஆகப்படுவாங்க அவங்களை அறியாம. அப்ப பாலாஜி, லைஃப் அண்ட் என்னுடைய கோல்ஸ் பத்தி எல்லாம் என்னுடைய விமன் பார்ட்னர்கிட்ட நான் பேசவே கூடாதான்னு கேட்டீங்கன்னா, எஸ் லாங் டேர்ம்ல அதெல்லாம் பேசிதான் ஆகணும். பட் அது மாதிரி டாபிக்ஸ் லைட்டா எப்பனா மட்டும் ஆண்கள் பேச பாருங்க. நிறைய லைஃப் அண்ட் கோல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசாம நான் இதை பண்ணி முடிச்சிருக்கேன்னு எண்டு ரிசல்ட்ட மட்டுமே விமன் பார்ட்னர்கிட்ட காட்டுற மாதிரி இருங்க. பிகாஸ் ஒரு விமனுக்கு தன்னுடைய ஆண் இதை செஞ்சு முடிச்சிருக்கான் அதை செஞ்சு முடிச்சிருக்கான்றத பாக்குறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அண்ட் பெருமை மாதிரி. உங்களுடைய புலம்பல்கள் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் சிம்பிள் இல்லைன்றத புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்காம நான் என் கோல்ஸ்ல இதை பண்ண வேலைக்காகல என்ன பண்ண போறேன்னு தெரியல லைஃப்லன்னு இப்படி புலம்பிட்டு இது மாதிரி ஹெவி டாபிக்ஸ் எப்ப பார்த்தாலும் ஒரு ஆண் தன் விமன் பார்ட்னர்கிட்ட பேசிட்டு புலம்பிட்டு இருந்தா சப்கான்சியஸ்லி ஒரு விமனுக்கு இவன் ஒர்த்தில போல இவன் எப்படி நம்மளை காப்பாத்துவான்ற எண்ணம் வந்துடும். இது அந்த ஆண் மேல இருக்க அட்ராக்ஷன் லெவல அந்த விமனுக்கே தெரியாம அவங்க மனசுல அது குறைச்சு விடும். சோ நான் முன்னாடி சொன்னபடி விமன் பார்ட்னர்கிட்ட டீப் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்காம சப்ப மேட்டரா மேக்ஸிமம் பேச பாருங்க. சப்ப மேட்டரை பத்தி உங்க கருத்தெல்லாம் பேசுங்க. அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்முக்கு ஃபர்ஸ்ட் இருந்தா மாதிரியே போகும். அப்படி புலம்பணும்பா லைஃப் ஆர் கோல்ஸ் பத்தின்னு இருந்தா ஆண்கள் ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இப்ப ஆண்கள் விமனோட லவ் ஆர் மேரேஜ் லைஃப்ல இருக்கப்ப பண்ற செகண்ட் பிகெஸ்ட் மிஸ்டேக், ட்ரஸ்டிங் எ விமன் டூ மச். பொண்ணுங்களை ஆண்கள் நம்ப கூடாது, பர்டிகுலர்லி மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கப்ப. இந்த லவ் ஃபெயிலியர் ஆன பசங்க இந்த பொண்ணுங்களே இப்படிதான், அவங்கள நம்பவே கூடாது, இப்படி புலம்புவாங்கல்ல, அப்படி நான் இந்த ஸ்டேட்மெண்ட உங்கள்ட்ட சொல்லல, பட் ரியாலிட்டி இதான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆண்கள் எப்பவுமே தன் விமனை 100% ட்ரஸ்டோட 100% எமோஷனல் பாண்டிங்க ஒரு விமனை நினைச்சு ஒரு ஆண் இதெல்லாம் அவன் மனசுல பில்ட் பண்ணவே கூடாது. இது ஏன்ற காரணத்தையும் சொல்றேன். விமன் மைண்ட் அவங்க லைஃப் சர்வைவல், அதாவது இந்த உலகத்துல நான் சேஃப் அண்ட் செக்யூரா யார் கூட இருந்தா நான் வாழ முடியும் என்ற இந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்கு ஏத்தபடிதான் அவங்க அவங்க வாழ்க்கையை அமைச்சுப்பாங்க. அதுக்கு ஏத்தபடிதான் அவங்க அவங்க வாழ்க்கையை எப்பனாலும் ஆல்டர் பண்ணிப்பாங்க. இதுதான் நேச்சர். இன்னைக்கு ஒரு விமன் உங்க கூட இருக்காங்க ஆர் உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னா லவ்ன்ற ஃபேண்டசி கான்செப்ட் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு டீப் டவுன் அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சா அந்த விமனுக்கு நீங்க அவங்கள சேஃப் அண்ட் செக்யூரா பாத்துப்பீங்க. இப்ப ஆர் ஃபியூச்சர்ல என்ற எதிர்பார்ப்பு டீப் டவுன் அந்த விமனுக்கு இருக்கு அவங்கள அறியாம. நான் சொன்ன அந்த டீப் டவுன் காரணம் தான் விமனுக்கு இன்ட்ரெஸ்டா கொஞ்ச நாட்கள்ல ஒரு ஆண் மேல மாறி இருக்கும். அந்த டீப் டவுன் காரணத்தை தாண்டி விமன் தன் ஆண் கிட்ட சொல்ற எமோஷனல் கலந்த வார்த்தைகள் லைக் நீ தான் என் உலகம், உன்னை தாண்டி வேற யாரையும் என்னால யோசிச்சு பார்க்க முடியல போன்ற வார்த்தைகள் எல்லாமே 100% பொய் தான். ஆமா, இந்த பொய்களை விமன் தெரிஞ்சே சொல்றது இல்ல, அவங்க சப்கான்சியஸ் மெக்கானிசம் ஆதி காலத்துல இருந்தே நீ செக்யூர் அண்ட் சேஃபா இந்த உலகத்துல வாழணும்னா சில லௌகீக எமோஷனல் பொய்களை உன்னை பாத்துக்க தகுதி உள்ள ஆண் கிட்ட சொல்லி ஆக்சுவல் ட்ரூத் அண்ட் ஆக்சுவல் ரியாலிட்டியை மறை, உன்னை சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்க கூடிய ஆண் மைண்ட மயக்குன்னு அவங்க கிட்ட சொல்லும். இதான் ஒரு விமன் அவங்க வார்த்தைகள் மூலமா தன் ஆண் கிட்ட பண்ணுவாங்க. இதுல ஒரு தப்பும் இல்ல, பிகாஸ் விமனுடைய கண்ணோட்டத்துல இந்த உலகத்தை பார்க்கும் போது இது நேச்சர்னு புரிய வரும். விமன் சொல்ற பொய் வார்த்தைகள் ஆண் மூளையில உண்மையாவே இவ எனக்காக தான் பிறந்திருக்கான்ற இல்யூஷனை கிரியேட் பண்ணிவிடும். இந்த விமன் கிரியேட் பண்ற வார்த்தைகள் இல்யூஷன்ல கண்டி ஒரு ஆண் விழுந்துட்டா எஸ் இப்போ ஒரு விமனுடைய ஜாப் ஓவர், அவங்க சர்வைவலுக்கு ஆள் கிடைச்சாச்சு இப்ப. பட் ஆண்கள் இந்த டீப் டவுன் உண்மை புரியாம அந்த எமோஷனல் வார்த்தைகளை சீரியஸா எடுத்துக்கிட்டு சில டைம்லாம் உக்காந்து நம்ம ஆளு தானு சும்மா லைஃப பத்தி பேசி புலம்புறதெல்லாம் செஞ்சு விமன் மைண்ட்ல என்னுடைய ஆண் என்ன சேஃப் அண்ட் செக்யூரா பாத்துக்க திராணி இல்லாத பர்சன் போலன்ற பிம்பத்தை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. சோ விமன் மைண்ட் இந்த கேஸ்ல ஆட்டோமேட்டிக்கலி அவங்களை அறியாம அவங்கள சேஃப் அண்ட் செக்யூரா பாத்துக்க கூடிய வேற ஆணை நோக்கி அட்ராக்ட் ஆகி போக பார்க்கும்.
பார்க்கும். ஸோ ஒரு ஆணா நாம இதுல தெளிவா இருக்கணும், லௌகீகமா எமோஷனலி ஒரு விமன் என்ன சொன்னாலும் அதை சீரியஸா எடுத்துக்காம எமோஷனலாம் விமனோட ரொம்ப அட்டாச் ஆகாம ஒரு விமனுக்கு டீப் டவுன் என்ன தேவையோ அது உங்கள்ட்ட இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்கள்ட்ட இருக்குன்னு விமன் மைண்டுக்கு புரிஞ்சிட்டாலே விமன் ஒரு ஆணை இல்யூஷன் வார்த்தைகள்லாம் சொல்லி துரத்திட்டே தான் இருப்பாங்க, லாங் டேர்முக்கு அந்த ரிலேஷன்ஷிப் போகும். பாலாஜியோட கோட்டாவே இதை ஆண்கள் மைண்ட்ல ஏத்துங்க, லவ் ஆர் மேரேஜ்ல உங்க கூட இருக்க அது உங்க கூட இருக்க போற விமன் எமோஷனலி லௌகீகமா வாயை திறந்து எது பேசினாலுமே போய் தான். நான் இப்ப சொன்னதெல்லாம் உண்மைன்னு புரிய வைக்க இன்னொரு ப்ரூஃப் சொல்றேன், அதை நல்லா ஆண்கள் உங்க மூளையில ப்ராசஸ் பண்ணுங்க. எப்பனா கவனிச்சிருக்கீங்களா, ஒரே பொண்ணு தன் ஆளார் ஆண் பார்ட்னர் முன்னாடி குழந்தை மாதிரி அண்ட் சூப்பர் ஃபெமினைஸ்டா நடந்துப்பாங்க, பட் அதே பொண்ணு மத்த ஆட்கள் முன்னாடி வேற மாதிரி நடந்துப்பாங்க. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, என் ஆண் எனக்கு பிடிக்கும் அது இதுன்னு மாயஜால வார்த்தைகளுக்கு பின்னாடி விமனுடைய சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கும். என்னுடைய ஆண் பார்ட்னர் கூட நான் இப்படி நடந்துகிட்டாதான் நான் சர்வைவ் ஆக முடியும் என்ற எண்ணம் விமன் மைண்ட்ல அவங்கள அறியாம போயிட்டு இருக்கும். அதுதான் அவங்கள ரெண்டு வெர்ஷன்ஸ்ல வாழ வச்சுட்டு இருக்கும். சோ ஆண்கள் நீங்களும் இந்த உண்மை புரியாம விமன் பார்ட்னர் மாதிரி லவ்வை இன்னும் அதிகரிக்கிறேன்னு எமோஷனல் டைலாக்ஸ் அவங்க கிட்ட சும்மா நீங்களும் விட்டுட்டு இல்லாம உண்மையாவே உங்க ரெண்டு பேருக்கும் இடையே லாங் டேர்முக்கு நல்ல பாண்டை உருவாக்க இவன் நம்ம லைஃப்ல இருந்தா ஒர்த்துப்பா, நம்ம சர்வைவலுக்கு இவன் கேரண்டின்ற ஃபீல உங்க விமனுக்கு கொடுக்கறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இத பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இது பாண்டை உருவாக்கும், பிகாஸ் நேச்சர் அப்படிதான் வர்க் ஆகுது. வீடியோ முடியறதுக்கு முன் இதை நான் சொல்லிக்க விரும்புறேன், ஒரு பையன் எப்படி இந்த சொசைட்டில ஒரு ஆணா மாற்றப்படுறான்னா அவன் அவன் கரியர் இன்கம் அண்ட் லைஃப் ஸ்டைல இம்ப்ரூவ் பண்ணிக்கும் போதுதான். நான் சொன்னதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனா ஒரு ஆணுடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுறதா அர்த்தம். இவ்வளோ வேல்யூவை வச்சுட்டு இருக்க ஒரு ஆணை ஓன் பண்ண எந்த விமனா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலி பிடிக்கும். இவ்வளோ வேல்யூவை வச்சிருக்க ஒரு ஆணை நான் விட்டுறக்கூடாதுன்னு அவங்களுமே யோசிப்பாங்க. ஸோ ஒரு பையனா இப்போ நீங்க சொசைட்டில இருக்கீங்கன்னா உங்க நேரத்தை ஒரு ஆணா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக இன்வெஸ்ட் பண்ணுங்க. விமன் அதுக்கு பை ப்ராடக்டா எஃபர்ட்லெஸ்ஸா உங்க பின்னாடி வருவாங்க. அதுக்கு பதில் மோஸ்ட் ஆண்கள் மாதிரி உங்க டைமை விமனை ரொம்ப துரத்திட்டு இருக்கிறதுல செலவழிக்க வேண்டாம். டேட்டிங் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் ஆன் த வேலை இருக்கு. லவ் யூ ஆல், அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் முடிஞ்சா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.